ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் அழகு மூன்று வளிமண்டலம் பகுதி இரண்டு மாணவர்களே இந்த இரண்டாவது பகுதியில் வானிலை மற்றும் காலநிலையின் வேறுபாடுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்கிறோம் வானிலை மற்றும் காலநிலை வானிலை மற்றும் காலநிலை வளிமண்டல நிகழ்வுகளுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது வளிமண்டலத்தில் ஒரு நாளில் ஒரு இடத்தில் நடைபெறும் வளிமண்டல நிகழ்வுகள் வானிலை எனப்படுகிறது நீண்ட கால வானிலையின் சராசரி காலநிலை எனப்படும் வானிலை மற்றும் காலநிலையை நிர்ணயிக்கும் காரணிகள் என்னென்ன தெரியுமா முதலாவது நிலநடுக்கோட்டிலிருந்து தூரம் இரண்டாவது கடல் மட்டத்திலிருந்து உயரம் மூன்றாவது கடலிலிருந்து தூரம் நான்காவது வீசும் காற்றின் தன்மை ஐந்தாவது மலைகளின் இடையூறு ஆறாவது மேகமூட்டம் ஏழாவது கடல் நீரோட்டங்கள் எட்டாவது இயற்கை தாவரங்கள் முதலாவது நிலநடுக்கோட்டிலிருந்து தூரம் நிலநடுக்கோட்டு பிரதேசங்களில் சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக விழுவதால் அப்பகுதிகளில் வெப்பநிலை அதிகமாக காணப்படும் நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து தொலைவில் அமைந்துள்ள பகுதிகளிலும் துருவ பகுதிகளிலும் சூரியனின் கதிர்கள் சாய்வாக விழுவதால் வெப்பநிலை குறைவாக காணப்படுகின்றன இவ்வெப்ப வேறுபாட்டிற்கு புவி கோலவடிவில் உள்ளதே முக்கிய காரணமாகும் இரண்டாவது கடல் மட்டத்திலிருந்து உயரம் ஒரு இடத்தின் உயரத்தை சராசரி கடல் மட்டத்தை அடிப்படையாக கொண்டு கணக்கிடுகிறோம் ஒவ்வொரு கிலோமீட்டர் உயரத்திற்கும் ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும் இதனை இயல்பு வெப்ப குறைவு விகிதம் என்று அழைக்கிறோம் இதனால் உயரமான பகுதிகளில் வெப்பநிலை குறைவாக உள்ளது கடலிலிருந்து தூரம் ஒரு இடத்தின் காலநிலை அவ்விடம் கடலிலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்பதை பொறுத்து அமைகின்றது கடலிலிருந்து வீசும் காற்றின் தாக்கத்தினால் கடல் ஓரப்பகுதிகளில் சமமான காலநிலை நிலவுகிறது மாறாக கடலிலிருந்து தொலைவில் அமைந்துள்ள நிலப்பகுதிகளில் கடல் காற்றின் தாக்கம் இல்லாத காரணத்தினால் இங்கு கண்ட காலநிலை நிகழ்கிறது வீசும் காற்றின் தன்மை ஒரு இடத்தின் காலநிலை காற்று உருவாகி வீசும் இடத்தினை பொறுத்தே தீர்மானிக்கப்படுகிறது வெப்பமான இடத்திலிருந்து வீசும் காற்றுகள் ஒரு இடத்தை வெப்பமாகவும் குளிர்ச்சியான இடத்திலிருந்து வீசும் காற்றுகள் ஒரு இடத்தை குளிர்ச்சியாகவும் வைக்கிறது கடலிலிருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்றுகள் மழை பொழிவை தருகின்றன ஆனால் நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும் காற்றுகள் வறட்சியான காலநிலையை உருவாக்குகிறது மலைகளின் இடையூறு ஒரு இடத்தின் காலநிலை மலைகளின் அமைவிடத்தை பொறுத்தும் தீர்மானிக்கப்படுகிறது மலைத்தொடர்கள் காற்றினை தடுக்கும் ஒரு இயற்கை காரணியாக உள்ளது மலைகள் மிகவும் குளிர்ச்சியான காற்றை தடுத்து கு குளிரிலிருந்து பாதுகாக்கிறது மேலும் பருவ தடுத்து மழை பொழிவையும் அளிக்கிறது மேகமூட்டம் மேகங்கள் வளிமண்டலத்தில் சூரிய வீச்சினை அதிக அளவு பிரதிபலிக்கிறது இது புவியின் மீது விழும் வெப்பத்தினை தடுக்கிறது எனவே மேகம் இல்லாத பாலைவன பகுதிகளில் வெப்பத்தின் அளவு அதிகமாகவும் மேகங்கள் காணப்படும் இடங்களில் வெப்பத்தின் அளவு குறைவாகவும் காணப்படும் கடல் நீரோட்டங்கள் வெப்ப நீரோட்டங்கள் கடற்கரைக்கு அருகாமையில் அமைந்துள்ள நிலப்பகுதிகளை வெப்பமாகவும் குளிர் நீரோட்டங்கள் கடற்கரைக்கு அருகில் அருகாமையில் அமைந்துள்ள நிலப்பகுதிகளை குளிர்ச்சியாகவும் வைக்கிறது இயற்கை தாவரங்கள் தாவரங்களில் நடைபெறும் நீராவி போக்கினால் வெப்பமண்டல காற்று குளிர்விக்கப்படுகிறது இதனால் அடர்ந்த காடுகள் நிறைந்த பகுதிகள் வெப்பநிலை குறைவாகவும் காடுகளற்ற பகுதிகள் அதிக வெப்பநிலை கொண்டதாகவும் காணப்படுகிறது